நம்ம வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம லென்ஸ் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க மதியம் ரைஸ்க்கு பதிலாக காலிஃப்ளவர்ல இப்படி ரைஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா நான் ஒரு காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன், பெரிய காலிஃப்ளவராக இருக்குது. அதனால் இதில் வந்து பாதி போட்டுக்குருவோம். நீங்கள் சின்ன காலிஃப்ளவராக இருந்தால் முழுசாக போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர்லேருந்து இப்படி துண்டு துண்டாக எடுத்துக்குவோம்ப்பா. இப்போ நான் துண்டு துண்டாக பாதி காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். பெரிய பல்ல இப்படி வச்சு இப்படி சீச்சுக்கோங்க. நீங்கள் சீவிக்கோங்கப்பா, இல்லை நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் நீங்கள் போட்டு இதை துருவிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, காலிஃப்ளவரை துருவியாச்சு. இப்போ ஒரு கேரட் ஒன்று எடுத்துருக்கோம். நம்ம காலிஃப்ளவர் துருவினோம் இல்லையா, அதே இதுலையே இந்த கேரட்டை துருவிக்கிறோம். கேரட்டை சீவியாச்சுப்பா. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், இதில் வேக போட்டுக்கிடுவோம். பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இது 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்துருக்கோம்ப்பா, முழுசாக இதை நம்ம பொடிசாக நம்ம நறுக்கிக்கிடுவோம். ரொம்ப பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி மீடியமாக நறுக்கிக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுவோம், இதையும் நம்ம நறுக்கிக்கிடுவோம். கொஞ்சம் இந்த அளவு துண்டு போட்டுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லாட்டா உரைக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம பட்டாணியை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, அரை வேக்காடு வெந்தால் போதும், முழுசாக வேக விடக்கூடாது. தண்ணியை ஃபுல்லாக நிறுத்திட்டு பட்டாணி எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் பால் விட்டுக்குறோம்ப்பா. பால் இருந்தால் பால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்குருவோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குருவோம், கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டுக்குவோம், ஒரு 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குருவோம், கட்டி இல்லாமல் கலந்துக்குவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 முட்டை போட்டுறோம்ப்பா. அந்த 4 முட்டையில் 2 முட்டை வந்து முழுசாக போட்டுட்டோம்ப்பா, ஃபுல்லாக மஞ்சக்கருவோடு போட்டுட்டோம். இப்போ 3ஆவது முட்டையில் வந்து வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் போட்டுக்குருவோம், மஞ்சக்கருவை வெளியே எடுத்துருவோம். அந்த 4 முட்டையில் 2 மஞ்சக்கருவை எடுத்துருவோம். அந்த முட்டையில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. முட்டை சாப்பிடாதவங்க வந்து மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அடிச்சுக்குருவோம். தனித்தனியாக நம்ம பவுடர்லாம் போட்டோம்னா அந்த முட்டையோட அப்படியே திரண்டு திரண்டு நிற்கும். பால் ஊற்றி நம்ம அந்த மசாலா கரைக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த முட்டையுடைய மசால் தனித்தனியாக நிற்காம முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கோம், சட்டி சூடாயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம இந்த கடாயில் ஊற்றிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா கீழே ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு, மேலே மட்டும் இருக்குது. இதை என்ன செய்கிறோம்னா நம்ம நல்லா பொடிமாஸ் மாதிரி ஆகிடுவோம். முட்டை வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். நம்ம முட்டை போட்டோம் இல்லையா, அதே கடாயில் வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். 2 பல்பூண்டுப்பா, இதை நான் பொடிசாக நறுக்கிருக்கேன். நம்ம இந்த கடாயில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு மீடியமான வெங்காயம், அதையும் நறுக்கிருக்கேன், கடாயில் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம்ப்பா. இப்போ வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்தோம்ல இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போ காலிஃப்ளவரை லைட்டாக வதக்கியாச்சுப்பா. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் இதில் போட்டுக்குவோம். கேரட்டையும் நம்ம ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது பிங்க் சால்ட்டு, வெயிட் லாஸ் காண்டி நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம வேக வச்சோம் இல்லையாப்பா பச்சை பட்டாணி, அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியது இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு கேப்சிகம்த்தை இதையும் நறுக்கி வச்சுருக்கோம்னா இதையும் போட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸை வந்து ஸ்லோ பண்ணிடுவோம், மீடியத்தில் வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வேக வச்சுக்கிட்டோம். காய் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப வேக விடக்கூடாதுப்பா, ரொம்ப வேக விட்டோம்னா காயில் உள்ள சத்துக்கள் பூரா போயிடும். அதனால முக்கா பதத்துக்கு நம்ம எடுத்துக்கறோம். இப்போ நம்ம மல்லி இலை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்குவோம். இதையும் தண்டோட தான் போட்டுருக்கோம். தண்டோட போடும்போது நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ மல்லி சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. மல்லி வந்து உங்களுக்கு மல்லி இலை வந்து ரொம்ப உங்களுக்கு குளிர்ச்சியும் தரும், உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். நம்ம முட்டை செஞ்சு வச்சுருந்தோம்லப்பா, அதையும் இதில் போட்டுக்குடுவோம். கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்குவோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போப்பா நீங்கள் இந்த மாதிரி காய்களை அதிகமாக எடுக்கணும். அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் உள்ள தொப்பை நல்லா குறையும். பின்னாடி இடுப்பு பகுதியில் இருக்கும் இல்லையா, அந்த சதைகளும் நல்லா குறையும். இந்த மாதிரி காய்களை வச்சு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் தொப்பைகளும் நல்லா குறையும், இடுப்புள்ள உள்ள சதைகளும் குறையும். நான் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.